இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்று என்றோம் நெஞ்சில் சுமக்கும் நினைவி
வாழ்வினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தா. பேசி என்னை உரதாக்குமே, நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள், பேசி என பேசி என்னை உரதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான், நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். மத்தேயு எழுதின செய்தி அலகு 5, இறைச் சொற்றொடர்கள் 27-32 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எளிய எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பது நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை வருத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர், விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கும் இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, மனவிலக்கு பற்றியும் விபச்சாரத்தினுடைய தன்மைகளை பற்றியும் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக விளக்குவதை காண்கிறோம். எங்கே இந்த உணர்வு உருவாகிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதே போன்று இடையூறாக இருக்கிற எதுவும் களையப்பட வேண்டும், ஏனென்றால் அதுதான் நமது அழிவிற்கான முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதையும் விளக்குகிறார். நம்மிலே பலரும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. பலரும் என்று சொல்வதை விட எல்லோரும் தான் இப்படி நடக்க வேண்டும். அதன்படியே பெரும்பாலானோர் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஒருவர் அதற்கு மாறாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஒட்டுமொத்த ஒழுங்குமுறையும் அங்கே அடிபட்டு கிடக்கிறது. ரயில் பயணச்சீட்டு எடுப்பதற்காக அனைவரும் வரிசையில் இருக்கிறோம். அல்லது ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்காக வரிசையிலே இருக்கிறோம். வரிசை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. திடீரென ஒருவர் வந்து இடையில் புகுந்து குழப்பம் ஏற்படுத்துகிறார். ஒட்டுமொத்தமாக அந்த வரிசை ஒழுங்கற்று போய்விடுகிறது. பங்கு ஒழுங்காகத்தான் போகிறது. இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள். ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இல்லை என்று திமிர்த்தனம் காட்டினால் அங்கே அமைதி இழந்து விடுகிறது. ஒரு மறைவட்டம் அல்லது மறை மாவட்டம் ஒழுங்காகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஒருவரோ அல்ல ஒரு பங்கோ அல்ல ஒரு பங்கு தந்தையோ வித்தியாசமாக நடக்கிறார் என்று சொன்னால் அது ஒழுங்கற்று போய்விடுகிறது, பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த குழப்பத்திற்கு ஒரு மனிதன்தான் காரணமாக இருக்கிறார். அவர் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அப்போது ஒழுங்குகள் ஒழுங்குகளாக மதிக்கப்படும். இப்படிப்பட்ட இடையூறு செய்கின்றவர்களைத்தான் நற்செய்தி பேசுகிறது. அவர்கள் திருந்த வேண்டும், திருத்தப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைவரும் அதனால் சீரழிந்து போவதை விட இடையூறு செய்கிறவர் தண்டிக்கப்படுவது அனைவருக்கும் நலமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. நமது வாழ்வில் நாம் இடையூறு செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்கள் வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் தடையாக இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இருந்தால் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு பிரியமான ஒரு திட்டம். இயேசு இயல்பாக இயற்கையாக எதிர்ப்பாளினரை பார்த்து எழுகிற அந்த ஆசையை சொல்லவில்லை. மாறாக ஒரு பெண்ணை வேண்டுமென்றே இச்சையாக பார்க்கின்றவர்களை, வலுக்கட்டாயமாக தங்களது பால் உணர்வுகளை தூண்டுகின்றவர்களை இயேசு கண்டிக்கிறார்.
தவறான படங்களை பார்த்து, தவறான சிந்தனைகளை தீனி கொடுத்து, தவறான புத்தகங்களை வாசித்து தங்களுடைய பால் உணர்வை வேண்டுமென்றே தூண்டி பெண்களை இச்சையாக பார்க்கிற மனிதர்களை இயேசு கடுமையாக சாடுகிறார். ஆண்கள் பெண்களை மட்டுமல்ல, பெண்களும் ஆண்களை இந்த இச்சையான பார்க்கின்ற சூழலும் சரியில்லைத்தான் என்பது இயேசுடைய பார்வை. மாறி வருகிற இந்த நவீன உலகத்திலே சிறுவர்களும் இளைஞர்களும் கெட்டுப்போக ஏராளமான வாய்ப்புகளை, தங்களின் ஆன்மாவை சிதைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனை சரியான முறையில் நாம் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இளைய சமூகத்தின் எதிர்கால வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அவர்களை சரியான வழிநடத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இயேசு தம் சீடர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற நெறி உண்மையிலேயே உயர்ந்த நெறி. ஆகவே அந்நெறி நமது வாழ்க்கையை முறையாக மாற வேண்டுமென்றால் நம் சிந்தனை நலமானதாக இருக்க வேண்டும். கண், செவி போன்ற புலன்கள் நம்மிடமிருந்து பிரிந்து செயல்படுகின்ற பொறிகள் அல்ல. மாறாக நமது உடலும் உடல் சார்ந்த பொறிகளும் உள்ளமும் ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்தவை. அவற்றுக்கிடையே நிலவுகின்ற உள்ளார்ந்த தொடர்பு காரணமாக நம் சிந்தனையே செயலாக மாறுகிறது. ஆக சிந்தனை என்பது சிறப்பாக அமையும் போது நம் செயல்களும் சிறப்பாக அமையும். நம் உடலின் ஒரு உறுப்பை இழப்பது உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட மேல் என இயேசு கூறுகிறார். இங்கே குறிக்கப்படுகின்ற நரகம் யாது? நாம் பாவம் செய்தால் இறப்பிற்கு பிறகு நரகம் செல்வோம் என்னும் நம்பிக்கை இங்கே குறிக்கப்படவில்லை. நரகம் என்னும் சொல் கெகனா என்னும் எபிரேய சொல்லின் பெயர்ப்பு. அது ஹின்னம் பள்ளத்தாக்கு என்னும் இடமாகும். எருசலேம் நகரின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அப்பள்ளத்தாக்கு குப்பை கூளங்களை எரிக்கின்ற இடமாக பயன்பட்டது. அங்கே எப்போதும் நெருப்பு புகைந்து கொண்டே இருக்குமாம். இதுவே பிற்காலத்தில் நரகம் என்பதற்கு உருவகமாயிற்று. எனவே நம்மை அழிவுக்கு இட்டு செல்கிற எந்த செயலை நாம் விலக்க வேண்டும் எனவும், அதற்காக நாம் நம் புலன்களையும் அவற்றிலிருந்து எழுகின்ற செயல்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நல்லதையே எண்ணவும் பேசவும் செய்யவும் வேண்டும் எனவும் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். முடிந்தவரை நாம் இயேசுனுடைய வழியிலே வாழ முயற்சி எடுப்போம். இருந்தாலும் நாம் மனிதர்கள் என்ற ஒரு தன்மையிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் சிந்தனை, சொல், செயல் தூயனவாக இருக்க அருள்தாரும். ஆமேன். மகிழ்வில்லா மனம் என்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமா
சினம் ஒன்றே குணம் என்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை தணிந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி, யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றும் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. எங்கள்
சகாய சாட்சி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.